சின்ன தம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க கம்பி அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொரு அண்ணன் தான் அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொரு அண்ணன் தான் ஒத்துமையா வாழ்ந்திருக்கும் இந்த ரெண்டு தம்பி தான் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி தெருவில் ரெண்டு பேரும் சேர்ந்து நட போட்டா பார்க்குங்க நீ பொண்ணு கண்ணையும் பாப்பா வெளிய புள்ள ரெண்டும் சுத்தி புட்டு வந்தா ஆன மலை அத்தா குத்தி போடுவா தெருவில் ரெண்டு பேரும் சேர்ந்து நட போட்டா பார்க்குங்க நீ பொண்ணு கண்ணையும் பாப்பா வெளிய புள்ள ரெண்டும் சுத்தி புட்டு வந்தா ஆன மலை அத்தா குத்தி போடுவா பாசமுள்ள புள்ளைங்கதா உள்ளமெல்லாம் வெள்ளைங்கதா பரபரமான வீரத்தை காட்டும் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க தம்பி அண்ணனுக்கு தம்பி தான் தம்பி கொரு அண்ணன் தான் ஒத்துமையா வாழ்ந்திருக்கும் இந்த ரெண்டு தம்பி தான் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டும் தங்க தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி பம்பு சண்டையின்னு தேடி போனதில்லை வந்த சண்டையையும் விட்டதும் இல்லை கம்பு சண்டை குஸ்தி மல்லு கட்டு வீண இவங்க ரெண்டு பேரை ஜெயிச்சதில்லை பம்பு சண்டையின்னு தேடி போனதில்லை வந்த சண்டையையும் விட்டதும் இல்லை கம்பு சண்டை குஸ்தி மல்லு கட்டு வீண இவங்க ரெண்டு பேரை ஜெயிச்சதில்லை பள்ளிக்கூடம் போனதுண்டு புத்தகத்தை தொட்டதில்ல படிச்சது ஏறல புத்தி தடுமாறல சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்க தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்க தம்பி அண்ணனுக்கு தம்பி தான் தம்பிக்கு ஒரு அண்ணன் தான் அண்ணனுக்கு தம்பி தான் தம்பிக்கு ஒரு அண்ணன் தான் ஒத்துமையா வாழ்ந்திருக்கும் இந்த ரெண்டு தம்பி தான் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த தம்பி ரெண்டு தங்க தம்பி சின்ன தம்பி பெரிய தம்பி வேலைக்கு போகும்போது துவைக்கிற திரும்பி வரும்போது துவைக்கிற என்னடி என்ன விஷயம் மூஞ்சி முகாக்கிட்டே பாரு பெரிய தம்பி எனக்கு பசிக்குதுடா காலையில தானே பத்து இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு நடக்கும் அதுக்குள்ள பசியா இருக்கட்டும் இது கோழி பசிடா ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு நெசமாதான்டா வந்து இப்ப எல்லாம் என்ன நீ மறந்துட்ட புல்லு கீரைன்னு இறங்கிட்ட என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு அதனாலதான் கோழி பசி என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சு வந்துச்சா வந்து பேசவே இல்ல ஒரே அழுகாச்சு குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது பேசாம போய் சாப்பிட்டுருவோம் பணம் எல்லாம் மனிதனுக்கு தாண்டா தேவர்களுக்கு இருக்கு ஒரு நிர்வாண டீ கொண்டாடா நிர்வாண டீயா அதாண்ட ஆடை இல்லாட்டி எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே குடிச்சுட்டாலும்
போடா சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. ரெண்டு பிளேட் ஆம்லெட், ரெண்டு பிளேட் கொத்துக்கறி, ரெண்டு பிளேட் சிக்கன், ரெண்டு பிளேட் குஞ்சு மீன், ரெண்டு பிளேட் கருவாடு, ரெண்டு பிளேட் தயிர் சிக்கனி. தயிர் சிக்கன் நாங்க சும்மா தருவோங்க. ரெண்டு பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கறது இல்ல. ஜவான விசுவாசம் எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய் தண்ணி ஒண்ணா இலைய கலைய வை. சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும். நல்ல செரிக்கட்டும் மாமியார் கோழா உருண்டைய போடுறா திங்கட்டும். போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடுறா திசி பட்டுற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுப்பானுங்க பொருக்கு. நல்ல வேட்டை சாப்பிடும் போது பேசாதையா? கபத கஷ்டி பீச்சு வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவ தெரியட்டும் காசு. சாப்பிடும் போதே யோசிக்கல, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, வில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குல்ல. என்னடா 300 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில் என்ன? இல்லன்னா நீங்க சாப்பிட்டு தாங்க. யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க. நாங்க சண்டைய கையெழுத்த போடு. புரிசா பணப் பிரச்சனை நமக்கு எப்பவுமே வேண்டாம் சார். கிவ் சின்னத்தம்பி. மணிங்க சார்.
இதே டிசைன்ல இதே கலர்ல இதே மாதிரி ஒரு புடவை நெஞ்சு கொடு அதுக்கு எத்தனை செலவானாலும் பரவாயில்ல தாய்மா இத உள்ள உண்டே வை உபத்தப்படுவியா